வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்கள், இன்று இந்த கனடிய தமிழன் தமிழக வெற்றி கழகம் டிவிகே விஜய் நம்மளுடைய இன்றைய திரைப்பட கதாநாயகனாக தமிழ்நாட்டையும் உலகத்தையும் தமிழ் மக்களிடையே கலக்கி வருகின்ற விஜய் அவர்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகம் அவருடைய முதலாவது மாநாட்டை நேற்றைய தினம் ஆரம்பித்தார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்று கேட்டால், இந்த விதமான ஒரு பைசாவும் கொடுக்காமல் இவ்வளவு 3 லட்சம் மக்கள் அவரை தேடி மாபெரும் ஆதரவாக வந்தார்கள். இந்த கனடிய தமிழன் நான் கூட கனடாவில் இருந்து விடிய விடிய அவருடைய நேரடியாக அவருடைய அந்த காணொலியை பார்த்து மகிழ்ந்தேன். அதில் என்னவென்று கேட்டால், இன்று எம்ஜி ராமச்சந்திரன், அது மட்டுமல்ல என்ஜி ராமராய், இவர்களெல்லாம் அந்த காலத்திலே நடிகர்களாக இருந்து முதலமைச்சராக வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தான் விஜயும் வருகிறார். அதை கூட அவர் விஜய் ஒரு கட்டத்திலே சொன்னார், கூத்தாடி என்று. கூத்தாடியாக இருந்தாலும் கூட அவர்களை கூட மக்கள் ஆதரித்தார்கள். இன்றைக்கு 1000 கோடி 2000 கோடி உழைக்கக்கூடிய ஒரு நல்ல தகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கதாநாயகன், அதையெல்லாம் துறந்து விட்டு மக்களுக்காக இன்னும் ஒரே ஒரு படம் வைத்துக்கொண்டு அதை விட்டு தன்னை துறவியாக துறந்து மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தினாலே இன்று களமிறங்கியிருக்கிறான்றது அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதில் என்ன விஷயம் நீங்கள் கேட்டீர்களானால், அவர்கள் 215 ஏக்கரை எடுத்து ரொம்ப அழகாக அட்டகாசமாக ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல சக்சஸாக அந்த மாநாட்டை முடித்தார்கள். அதில் விஜயுடைய பேச்சை நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது 50 வயதுக்கு மேல் ஆகிறது விஜய்க்கு, நடிகர் விஜய்க்கு நல்ல நடிகனாக, நல்ல தமையனாக, நண்பனாக, ஒரு உறவர்களாக, ஒரு தோழனாக, இப்படி பல முகங்களை கொண்ட நடிகர் விஜய் அருமையாக பேசினார். அவருடைய பேச்சுக்களை கேட்கின்ற போது இந்த யுத்துக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி வசமாக இருக்கின்றது. காரணம் என்னவென்று கேட்டுக்கின்றால், அந்த காலத்தை விட இந்த காலத்திலே டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து விட்டது. எனவே டெக்னாலஜி வளர்ந்து வருகின்ற இந்த வேளையிலே அவரும் அதை பயன்படுத்தி இருக்கின்றார். இந்த தன்னுடைய கொடியை பற்றி சொன்னார், 2 யானை இருக்கின்றது, மஞ்சள் நிறம் இருக்கின்றது, சிகப்பு நிறம் இருக்கின்றது, சிகப்பு நிறம் வெற்றியை போராடி எடுக்க வேண்டும், மஞ்சள் நிறம் என்றது ஒரு நல்ல நிறம், இப்படி பல விளக்கங்கள் கொடுத்திருந்தார். அந்த 2 யானை பெருந்த யானையும் தன் காலை தூக்கி வருகின்ற எதிரியை தாக்க வேண்டும் என்று, அது மட்டுமல்ல 28 நட்சத்திரங்கள் இருக்கின்றது, வாகைப்பூ இருக்கின்றது, வாகைப்பூ என்பது வெற்றிக்கு போகின்ற வேளையிலே மன்னர் சூடிக்கொண்டு போகக்கூடியது பூ தான் வாகைப்பூ. எனவே எனக்கு வெற்றி, அது மட்டுமல்ல 28 நட்சத்திரங்கள், அந்த 28 நட்சத்திரங்களும் அவருடைய 28 விடயங்கள் என்னென்ன செய்ய போகிறேன் நாட்டுக்கு என்பதை மிக அருமையாக வெளியிட்டிருக்கின்றார் விஜய். அது மட்டுமல்ல, நேற்றைய முன்தினம் அவர் முதல் முதலாக ஒரு அரசியல் கூட்டத்தை வைத்து பேசுகின்ற வேளையிலே அவருடைய பேச்சையும் அவருடைய தோனி பேச்சு அவருடைய அட்ராக்ஷனையும் பார்க்கின்ற வேளையிலே ஒரு 25 வருட அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுகிறார். அது ஒரு சில காரணங்கள் இருக்கிறது. காரணம், அவர் ஒரு சிறந்த நடிகன், ஒரு நல்ல நடிகனாக இருந்திருக்கார், பல திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். யாருமே ஒரு 3 லட்சம் மக்களுக்கு முன்னால் திடீரென்று அரசியலை பேசு என்று சொன்னால் நாங்கள் பேதளித்து விடுவோம். ஆனால் அது இல்லாமல் வலும் சிம்பிளாக அப்படியே சாதாரணமாக பேசினார். எல்லாரோடவும் என்ன இருக்கின்றது, நான் என்ன செய்ய போகிறேன், எதற்காக நான் அரசியலுக்கு வருகிறேன் என்பதை தெள்ள தெளிவாகவும் மிக அழகாக விளங்கப்படுத்தினார். அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்கள் மைக்கிலே சொல்கிறார்கள், தம்பி அந்த ஸ்க்ரீன்லேருந்து கீழே இறங்கு, அப்படியே ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றதே தவிர பெரிய அசம்பாவிதங்கள் இல்லை. காரணம், அவரை நேசித்தவர்கள் தான் கூட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டவில்லை விஜய். இதிலே அவர் நேசத்தை கூப்பிட்டு அவருடைய பாசமும் நேசமும், நான் என்ன செய்ய போகிறேன், ஏதாவது ஒரு புதிய மாற்றம் இந்த நாட்டுக்கு தேவை, எப்படி இலங்கையிலே அனுராக் குமாரநாயக்க இன்றைக்கு வந்து கலக்கிறாரோ அதுபோல நானும் ஏதோ ஒன்றை செய்வேனடா, இந்த நாட்டுக்கு செய்வேன் என்பதை அட்டகாசமாக அடித்து சொல்லியிருக்கார் விஜய். நீங்கள் ஒன்றை மனதிலே நினைக்க வேண்டும், 1000 கோடி 1500 கோடி இன்றும் பழைய திரைப்பட கதாநாயகர்கள், பெரிய பெரிய கதாநாயகர்கள் 1000 5000 கோடியாக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே 50 வயதில் எனக்கு வேண்டாம் சினிமா, நான் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அந்த நல்ல உள்நோக்கத்தோடு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் 5 பெரும் தலைவர்களை தெரிவு செய்திருக்கின்றார். அம்பேத்கர், அது மட்டுமல்ல அம்பேத்கர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மா மற்றும் எங்களுடைய காமராஜர், இப்படி அவர்களுடைய பாதையை, பெரியாருடைய பாதையை, பெரியார் ஒரு நாஸ்திகனாக இருந்தார், அதில் அவர் சொல்கிறார் அவர் நாத்திகனாக இருக்கிறார், நான் அதை ஃபாலோ பண்ணவில்லை, ஆனால் நாத்திகன் தவிர்ந்த மிச்ச விடயங்களை, பெண்கள் உரிமை, பெண்கள் எல்லாவற்றையும், இப்படி பெண்களுக்காக அப்படி 5 தலைவர்களையும், அம்பேத்கர் 5 தலைவர்களையும் ஃபாலோ பண்ணி வருகிறேன் என்று அவருடைய அட்டகாசமான விளக்கம். கடைசியிலே அவர் ஒரு ஏவி போட்டார், இந்த கொடி எதற்காக இருக்கிறது, நான் ஏன் இந்த 5 பேரையும் நேசிக்கின்றேன், இப்படி
பலவையாக போற்றுகின்றார். ஒரு 50 வருட அரசியல்வாதி போல அனுபவம் மிக்கவர் போல அழகாக பேசியிருக்கிறார் விஜய். இது உண்மையிலேயே சக்சஸ் ஆக சொல்லலாம். என்னடா அவர் சொல்கிறார் போன்ற போலே அனைவரையும் நீங்கள் கவனமாக வீட்டுக்கு எல்லாரும் போய் சேருங்கள். என்னுடைய மீட்டிங்கை முடித்து போய் சேருங்கள். நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் மயங்கி விட்டார். காரணம் வெதர் வெரி ஹாட் வெதராக இருந்ததன் காரணமாக அவர்கள் டீஹைட்ரேஷன் ஆகி சில பேர் விழுந்திருந்தார்கள். அவர்கள் கூட எழுந்து வந்து இந்த விஜயனுடைய மீட்டிங்கை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு சகலவிதமான அரேஞ்ச்மெண்ட் செய்து எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கவில்லை. யாரும் சாகவில்லை, யாரும் டேமேஜ் ஆகவில்லை. பெரிய அசம்பாவிதம். இப்படி ஒரு சாதாரணமாக ஒரு முதலாவதாக ஒரு அரசியல் மீட்டிங்கை போடுகின்ற வேளையிலே 3 லட்சம் மக்கள் வந்த இடத்துல இப்படியெல்லாம் நடக்காமல் போவது என்பது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது கேட்டால் மக்கள் அவரை நேசிக்கிறார்கள். மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. இந்த மாற்றம் தேவைப்படுகிறது. மாற்றம் யார் மூலமாக வரும்? ஒரு பிரபலியம் மூலமாக வரும். இப்ப விஜய் நினைத்தால் ஒரு தொடர்ச்சியாக திரைப்படங்களை நடித்து 1000 கோடி 2000 கோடி என்று உழைத்து தானும் சொகுசாக வாழலாம். ஆனால் ஏதோ ஒன்றை நான் என்னுடைய மக்களுக்கு செய்ய வேண்டும், ஏதோ ஒன்றை நான் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், என்னுடைய நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், நான் கொண்டு வர வேண்டும் என்று அந்த நல்ல உள்நோக்கம் கொண்ட இப்படிப்பட்ட மனிதர்களை நாங்கள் என்றுமே அவதானிக்க வேண்டும். அவர்களை பாதையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே நீங்கள் தயவுசெய்து என்னுடைய சேனலை மறக்காதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையாக இருந்தது. முதலாவது ஒரு நிகழ்ச்சியிலே விஜய் கலக்கி விட்டார். நீங்கள் நம்புறீர்களோ இல்லையோ, இந்த கனடாவிலிருந்து நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட நான் நேற்று இரவு தூங்கும்போது 6 மணி ஆகிவிட்டது. காரணம் நான் தொடர்ச்சியாக அவருடைய நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தேன். நேரடியாக மிக அருமையாக இருந்தது. மிக சக்ஸஸாகவும் வெற்றிகரமாகவும் இந்த நிகழ்ச்சி முடித்திருக்கிறார் தளபதி விஜய். அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அவர் எதை நினைக்கின்றாரோ அது ஆண்டனுடைய அனுகிரகத்தும் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய கையிலும் இருக்கின்றது. அவர்கள் நல்ல ஒரு செய்தியையும் நல்ல நியூஸையும் இந்த தலைவனாக அவரை தெரிவு செய்வார்கள் என்றதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. மாற்றங்கள் தேவை. ஒவ்வொரு யுகம் யுகம் வருகின்ற போது புதிய மாற்றங்கள் வந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மாறுதல்கள் ஏற்படும். எனவே மக்களாகிய நீங்கள் நினைத்துங்கள், என்ன நினைக்குமோ அதை செய்யுங்கள். அதை மட்டும் மறக்காதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல தொடர்ச்சியாக வருகிறேன். கனடிய தமிழன், நன்றி, வணக்கம்.